அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 7வது முறையாக நீட்டிக்கப்பட்ட நிலையில் அவரை அக்டோபர் 13 தேதி வரை சிறையில் அடைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்றம் தடை சட்டம் தொடர்பான வழக்கில் ஜூன் மாதம் கைதான அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 3000 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறையினர் தாக்கல் செய்தனர். பின்னர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தின் நீதிபதி நீதிமன்ற காவலை செப்டம்பர் 15 தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் வழக்கை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம்தான் விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் வழக்கு மீண்டும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இன்றுடன் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நிறைவடைந்த நிலையில் அவர் நீதிபதி அல்லி முன்பு புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து நீதிமன்ற காவலை அக்டோபர் 13 தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதன் மூலம் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 7வது முறையாக நீட்டிக்கப்படுவது கூடுதல் தகவலாகும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.